நம்ம வீட்டு விருந்தில் பார்க்க போகிற டிஷ் ஓணம் ஸ்பெஷல் சக்க பிரதவன் ஆர் சக்க பாயசம். தேவையான பொருட்கள் பலாப்பழம், வெல்லம், கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ், நெய், ஏலக்காய், தேங்காய் பால். முதல்ல பலாப்பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் வெல்லம், நெய் மூணுத்தையும் வச்சுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வரணும், ஹல்வா மாதிரி. முதல்ல நெய்யை போடணும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் இந்த பலாப்பழத்தை அதோட ஆட் பண்ணணும். இது கூட வெல்லத்தை சேர்த்துக்கணும். இந்த வெல்லம் அதில் நல்லா மெல்ட் ஆகி இறங்கின வரையும் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு மணி நேரம் இப்படி கிண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும், அல்வா மாதிரி இருக்கும். இப்போது இதில் தேங்காயோட ரெண்டாம் பால் ஊற்றணும். அதாவது ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி எடுக்கிறதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது தடவை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுக்கிறது தான் ரெண்டாம் பால். தேவையான அளவு அதை இந்த தேங்காய் பாலோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் ஏலக்காவை சேர்த்துக்கணும். இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம இன்னொரு இதில் நெய் சூடு பண்ணிட்டு கேஷ்யூ வறுத்துடலாம். அதுக்கப்புறம் அதில் ட்ரை கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை கிரேப்ஸ் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் திருப்பி நம்ம முதல்ல எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். இந்த இது இன்னொரு வாட்டி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சக்க பாயசம் ரெடி ஆகிடும், நம்ம இறக்கிக்கலாம். இது நம்ம முதல்ல ரெடி பண்ண அந்த பலாப்பழம், வெல்லம், நெய் ஊற்றி பண்ண அந்த பேஸ்ட்டு முதல்ல ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இதை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த முதல்ல பண்ண பேஸ்ட் வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் பண்ணுறதுனால 6 மாதம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். ஜாமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ சக்க பிரதவன் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை இறக்கிக்கலாம். பாயசம்னாலே பொதுவாக எல்லோரும் பால் பாயசம் தான் ட்ரை பண்ணுவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் ரெசிபீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் இட், சப்ஸ்கிரைப் டு ரெட் ஆன் ஃபுட்டீஸ்.